ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஷன் கார்டு ரீப்ரிண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதோடய ஸ்டேட்டஸை எப்படி நம்ம ஆன்லைனில் பார்க்குறது, எப்போ வரும், ரிஜெக்டடா அல்லது அப்ரூவ்டா அப்படின்றத நம்ம எப்படி ஆன்லைனில் பார்க்குறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம TNPDS அப்படின்னு சொல்லி வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நகல் குடும்ப அட்டை வந்து ஏற்கனவே அதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணலை அப்படின்னா, ஸோ ஏற்கனவே நம்ம இது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணது. ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ், அது அப்ரூவல் ஆகிடுச்சா, எப்போ வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர், அதாவது குறிப்பு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது, அச்சிடப்பட்டது. ஸோ இப்போ மூணு ஸ்டேட்டஸ், ஸோ ரெண்டு ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பிரிண்டிங் ஸ்டேட்டஸில் நம்மளது இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த், ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் டைம் எடுத்துப்பாங்க. அதுவும் உங்களுடைய போஸ்டல் மூலமாகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த குறிப்பு எண், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் இல்லை. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதில் தான் நம்ம TNPDS அப்படின்னு சொல்லி வெப்சைட் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய TNPDS அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு இருக்கும். அதில் உங்களுடைய நம்பர் எல்லாத்தையுமே இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி ஷோ ஆகும். அதில் நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏற்கனவே நகல் குடும்ப அட்டை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அதிலே உங்களுக்கு காட்டும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் செகண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் உங்களுடைய குறிப்பெண். ஸோ லாஸ்ட்டாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அப்ரூவ்டு. ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சா, இப்போது நம்மளது வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வித் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கான ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து போஸ்டல் மூலமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃப்ரீக்வன்சியாகவே இப்படியே செக் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு, அவங்க வந்து போஸ்டல் மூலமாக அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ டிஸ்பேச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.